திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்குண்டான நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக தான் இருக்கிறார். பெரிய கவலைகள் வேண்டாம், ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கிறத விட வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். வீடு மனை சொத்து சுகங்கள், ஒரு குடும்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நிம்மதி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா ஆறில் இருக்கும்பொழுது கடன் தொந்தரவுகளாக இருந்தாலும் கூட இப்போ அந்த கடன் நிவர்த்திக்குண்டான ஒரு வாய்ப்புகள், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே போல் பாருங்கள், உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். சனி பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். வக்ரமாக இருந்து பணத்தடைகள், குடும்பத்தில் பேச்சாளர் பிரச்சனைகள் இதெல்லாமே நிறைய நடந்துட்டு இருந்தாலும் கூட வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு பாருங்க செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது 5 மற்றும் 12ஆம் அதிபதி நீசமாகிறார். பொதுவாக 5ஆம் அதிபதி நீசமானால் கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் தடையாகலாம், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் கொஞ்சம் தடைப்பட்ட பிறகு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறலாம் ஏற்படுத்தி கொடுப்போம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை, வெளிநாடு வெளியூர் பயணங்கள், அதே போல் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூனியங்கள் இதெல்லாமே சொல்கிறது 12. அந்த அதிபதி நீசமாகிறதுனால இதெல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு பிறகு நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. பொதுவாக செவ்வாய் நீசமாகக்கூடாது, ஏன்னா 5ஆம் இடம் நீசமானால் அதிர்ஷ்டம்னு சொல்லி எதில் இறங்கிடாதீங்க. லக்காக செய்யக்கூடிய எந்த விஷயத்துல இறங்க வேண்டாம், அந்த லக் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத உண்மை. இந்த மாதம்னால கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துங்க. அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு 6 மற்றும் 11ஆம் அதிபதி உங்களுக்கு கடன் நோய் வழக்கி சொல்றவர் அவர் தான், லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்து அடுத்து உங்க ராசிக்கு 6ஆம் தேதி மேலே உள்ள என்ட்ரி ஆக போறார். அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகும். குருவும் அதாவது லக்னாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனையாச்சுன்னா கண்டிப்பாக லாபங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்தபடி உண்டு. ஆனால் அவரே 6ஆம் அதிபதியும் ஆகிறதுனால வரக்கூடிய லாபங்கள் ஏதாவது கடன் கட்டுறப்போ, நோய்க்காகவோ, ஏதாவது வேலை சம்மந்தப்பட்டதுக்கு உண்டான விஷயத்திற்காகவோ நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், விரைய செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத காட்டுது. ஏன்னா சுபகிரகங்கள் பரிவர்த்தனையாவது யோகமாக இருந்தாலும் அவர்களுடைய ராசி அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது பண வரவுகளையும் கொடுக்கும், அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு செலவுகளையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பாருங்க புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையாகவே 12ஆம் வீட்டில் இருக்கார். அவர் வந்து ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. அப்போ 7ன்னா கணவன் மனைவி உறவு, திருமணம், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சொல்றது 7ஆம் இடம். அப்போ அவர் 12ல் இருக்கும்பொழுது இந்த மாதம் கொஞ்சம் வரன்கள் பார்க்கிறத கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காம போகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இதில் செயல்படுத்துக்குங்க. அடுத்தது அவரே பாருங்கள், உங்களுக்கு 11ஆம் 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 10ன்னா தொழில். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி 12ல் போய் மறையும் பொழுது பெரியதாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், தொழிலில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். என்ன இருக்குதோ அது இந்த மாதம் மூவ் பண்ணுங்க. புதுசாக ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறோம், இல்லை புதுசாக ஏதாவது விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும். தசாபுத்திகள் நல்லா இருந்தால் இதெல்லாமே நம்ம பெரிய அளவுக்கு ஒரு 20 to 30% எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது. தசாபுத்தி சரியில்லாத பார்த்தா கோச்சாரங்களும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி வேலைகளை செய்யும். அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் 50-50% யோகமும் 50% பார்த்துட்டிங்கன்னா அவயோகங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஸோ வந்து பண வரவும் உண்டு, விரயங்களும் உண்டு அப்படிங்கிறத காட்டுது. சந்தோஷமும் உண்டு, சில சில மனக்கவலைகளும் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த மாதத்துக்குண்டான தனுசு ராசிக்குண்டான பலனாகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்துறையிலே சரணம்.